இளமையான கெட்டப்பிற்கு மாறிய அஜித் விறுவிறுப்பாக நடக்கும் குட் பேட் அக்லி படப்பிடிப்பு. அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் கடந்த 9ஆம் தேதி சாரதி ஸ்டுடியோவில் துவங்கியுள்ளது. எளிமையான பூஜையுடன் இந்த படத்தின் ஷூட்டிங்கை துவக்கியுள்ளார் படத்தின் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன். முதல் கட்டமாக படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் திட்டமிடப்பட்டு எடுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக ஆக்ஷன் காட்சிகளுக்காக நடிகர் அஜித் ரிஹர்சல் எடுத்ததாகவும் படக்குழு சார்பில் தகவல் வெளியாகியிருந்தன. இதனால் ஆக்ஷன் காட்சிகளை ஷூட்டிங் செய்வது படக்குழுவினருக்கு எளிமையாக இருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் 9ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த படத்தின் ஷூட்டிங் நேற்றைய தினம் தொடர்ந்து நடத்தப்பட்டது. ஹைதராபாத்தில் சாரதி ஸ்டுடியோவில் இந்த படத்தின் ஷூட்டிங் நடத்தப்பட்டது. அஜித்திற்கு ஹைதராபாத் ராமோஜிராவ் ஸ்டுடியோ தான் எப்போதுமே ஃபேவரேட். அங்குதான் அவரது படங்களின் ஷூட்டிங் பெரும்பாலும் அதிகமாக எடுக்கப்படும். இந்நிலையில் தற்போது வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக ஆதிக் ரவிச்சந்திரன் சாரதி ஸ்டுடியோவில் குட் பேட் அக்லி படத்தின் ஷூட்டிங்கினை துவங்கியுள்ளார். இந்நிலையில் 2 தினங்கள் மட்டுமே ஷூட்டிங் நடத்தி முடிக்கப்பட்டு படக்குழுவினர் ஷூட்டிங்கை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியுள்ளனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் தேர்தல் நேரத்தில் படத்தின் ஷூட்டிங்கை எடுக்க வேண்டாம் என்று திட்டமிட்டு படக்குழுவினர் தற்போது சென்னை திரும்பியுள்ளனர். தொடர்ந்து தேர்தல் நிறைவடைந்தவுடன் மீண்டும் சாரதி ஸ்டுடியோவில் அடுத்த கட்ட ஷூட்டிங் துவங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கிலும் இளமையான லுக்கிலும் மற்றும் அதிகமான முடியை வளர்த்து குடுமி போட்டபடி ஒரு லுக்கிலும் அவர் தன்னுடைய கேரக்டர்களில் வித்தியாசம் காட்ட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஹைப்புடன் இந்த படத்தின் ஷூட்டிங் பிரம்மாண்டமாக துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் மிகவும் எளிமையாக படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் துவங்கியுள்ளது.